ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதா சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல்ல அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க எப்பயுமே சாம்பார் பொடி நம்ம வச்சு போடுறத இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா ரெடி பண்ணி ஒரு சாம்பார் வச்சா செம டேஸ்டா இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிப்போம் 2 ஸ்பூன் மல்லி அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைக்க போறோம் 2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கறேன் ஒரு ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு 6 7 காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாயலாம் உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் இத லைட்டா நம்ம வறுத்துக்கலாம் இத நல்லா வறுத்தாச்சு இத எடுத்து ஒரு தட்டல கொட்டி வெச்சுப்போம் அதே panல ஒரு 3 ஸ்பூன் நல்ல தேங்காய் எடுத்துப்போம் இது நல்ல ரோஸ்ட் ஆகணும் நல்ல அந்த தேங்காய் வந்து நல்ல கொஞ்சம் கலர் மாறணும் லைட்டலாம் வதக்கிட்டு நம்ம அரைக்க கூடாது அதுதான் கேரளா ஸ்டைல் சாம்பார் லைட்டா நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரா மாறணும் பாருங்க தேங்காய் இப்படி நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரா மாறிட்டு பாருங்க போதும் இப்போ இது கூட ஒரு 4 இல 4-5 இல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இத எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஆறுனோனே நல்ல மிக்ஸில நைஸா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போ சாம்பார் ரெடி பண்ணலாம் இப்போ சாம்பார் தாளிக்க தேவையான எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமா கடுகு இப்போ ஒரு சும்மா ஒரு 4 வெந்தயம் நிறைய இல்ல சும்மா ஒரு 4 வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் அப்படி கிள்ளி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லனா பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா இந்த சாம்பார் நல்லா 4 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம் இந்த அளவுல வச்சா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மேக்ஸிமம் நீங்க நாட்டு காய்கறி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு அவரைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் எல்லாம் கலந்துமே ஒரு கால் கிலோ வந்திருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து அவரைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக ஒரு கேரட்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா நாட்டு காய்கறி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற காய்கறியை நான் எடுத்துருக்கேன் பூசணிக்காய் பரங்கிக்காய் முருங்கைக்காய்லாம் சேர்த்து வச்சா இன்னும் சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இப்போ நான் இருக்கிற காயை வச்சு செய்கிறேன் கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி அது கூடயே இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் ஒரு 2 நிமிஷம் இந்த காய் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு வறுத்து வச்ச மசாலாவை நம்ம அரைச்சு வந்துடலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸா அரைச்சிக்கணும் மசாலாவை குறை குறைன்னு அரைச்சா சாம்பார் நல்லா இருக்காது
அரைச்ச மசாலாவை இத கூட சேர்த்துறலாம் கொஞ்சம் மிக்ஸி கலன தண்ணிய இப்ப அதல ஊத்திரலாம் வேஸ்ட் ஆகாம நல்ல சாம்பாருக்கு மசாலா அரைச்ச வச்சதல்ல அது இத கூட ஊத்தியாச்சு ஊத்திட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான புளியும் ஊத்திரலாம் ஓகே இப்போ வந்து நம்ம புளி கொஞ்சம் கரைச்சு வச்சிருக்கோம் அது ஊத்திரலாம் இது நல்ல ஒரு 50 கிராம் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கோம் ஒரு பெரிய லெமன்ல பாதி அளவுக்கு புளி நல்ல உப்புலாம் போதுமான நம்ம பாத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவையும் ஊத்தியாச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டேனே நம்ம பருப்பு ஊத்தி சாம்பாரை ஃபினிஷ் பண்ணிரலாம் இப்போ நம்ம ஒரு கிண்ணம் பருப்பு அதாவது ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து நல்ல மஞ்சள் தூள் பெருங்காயம் ரொம்ப முக்கியம் பெருங்காயம் போட்டு குக்கர்ல நல்ல ஒரு பூக்க வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிருப்போம் இப்போ அந்த சாம்பார் கூட ஆட் பண்ணா சாம்பார் நமக்கு ஃபினிஷிங் ஆயிடும் ஓகே இப்போ இந்த மசாலா ஊத்தி நல்லா அது கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த பருப்பை இதுக்குள்ள சேர்த்துறலாம் நல்லா மலந்து வெந்திருக்கணும் பருப்பு நமக்கு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல பருப்பு நல்ல வெந்த பருப்பு தான் நமக்கு அது மாதிரி புளி ஊத்தி காய் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு மசாலாலாம் நமக்கு வறுத்த அரைச்ச மசாலா தான் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா கூட நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம பருப்பு ஊத்தியாச்சு ஊத்திட்டு சும்மா ஒரு கொதி வந்தா போதும் இப்போ நமக்கு இது ஃபினிஷிங்க்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பரா நமக்கு கேரளா அரைச்சு விட்ட சாம்பார் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த திக்னஸ் போதும் பாருங்க இதுக்கு மேல ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது நமக்கு சாம்பார்லாம் இந்த திக்னஸ் போதும் ஒரே ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சூப்பரான இன்னைக்கு மதியான லஞ்சுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க மேக்ஸிமம் நாட்டுக்காயில போட்டு வைங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ நல்ல ஒரு சூப்பரா டேஸ்டான அரைச்சு விட்ட கேரளா ஸ்டைல் சாம்பார் அருமையா ரெடி ஆயிடுச்சு பருப்பு ஊத்தி கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு நல்ல ஒரு கொதி வந்துச்சு நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க